காமெடி ஆக்டர் ரெடின் கிங்ஸ்லிக்கும் சீரியல் ஆக்டர் சங்கீதாக்கும் சமீபத்தில் தான் திருமணம் நடந்துச்சு இவங்களோட திருமணம் மக்கள் பலருக்கும் ஒரு ஷாக்க கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் எப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் இது லவ் மேரேஜ் பல விதமாக கேள்விகளை கேட்டுட்டு வந்தாங்க இந்த நிலையில சங்கீதா அண்ட் ரெடின் கிங்ஸ்லேயே இவங்களோட கல்யாணம் மற்றும் காதல் கதையை பத்தி ரீசென்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க ரெடின் என்ன சொல்லியிருக்காருன்னா சங்கீதாவை நான் முதல் முறையா பார்த்தப்போவே என்னால இவங்க எல்லாமே இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் எங்க காதல் கதை அப்படியே இயற்கையா தொடங்குச்சு இவங்க கூட ஒரு சந்தோஷமான அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் கனவு காண தொடங்கிட்டேன் அப்படியே ஃபுளோல அவங்க தான் என்னோட வாழ்நாள் பொக்கிஷம்னு உணர்ந்து ஒரு நாள் என்னோட காதலை சொல்லிட்டேன் அவங்க கேர் பண்ண விதம் என்னோட பர்த்டேக்கு அவங்க கொடுத்த சர்ப்ரைஸ் இதெல்லாம் தான் நான் என் காதலை சொல்ல காரணமா இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் அவங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு இப்படி யாரும் என்ன சர்ப்ரைஸ் பண்ணதில்ல பர்த்டே பார்ட்டி வெக்கேஷன் ரிசார்ட்னு எங்க போனாலும் யாரையாவது பர்ஃபார்ம் பண்ண வச்சு சர்ப்ரைஸ் கொடுத்துருவாங்க சங்கீதா எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் எப்பெல்லாம் இவங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் நான் அக்கா இதெல்லாம் ஓவர் நமக்கு இதெல்லாம் வேணாம் பார்த்தாலே ஒரே ஷாக்கா இருக்கு அப்படின்னு ட்ராவல் பண்ணுவேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி மாறி மாறி உதவி பண்ணிக்கிட்டு எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் மகிழ்ச்சிகரமா இருக்கணும் அப்படின்னு ரெடின் கிங்ஸ்லி சங்கீதா பத்தி சொல்லியிருக்காரு சங்கீதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எல்லாமே நான் பாரிஸ் ஜெயராஜ் படத்துல என்னோட ஃப்ரெண்டு மாறன் கூட ஒர்க் பண்ணும்போது தான் ஸ்டார்ட் ஆச்சு ரெடின் கிங்ஸ்லி மாறன் கிட்ட என்னோட நம்பரை வாங்கி வலிமை படத்துல என்னோட பர்ஃபார்மன்ஸா பாராட்டினாரு தான் தொடங்குச்சு இவர் ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு யோசிக்க ஒரு பிராக்டிகல் பர்சனா ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய டெஸ்ட் வச்ச எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டாரு ஆனா காதல வெளிப்படுத்துறதுல மட்டும் ஃபெயில் ஆயிட்டாரு ஒரு தடவை எனக்கு அப்ராட்ல இருந்து டபுள் எக்ஸல் சைஸ்ல ஒரு டிரெஸ் வாங்கி கொடுத்தாரு புர்கா மாதிரி இருந்துச்சு அப்பதான் தெரிஞ்சது அவருக்கு பொண்ணுங்க விஷயம் பத்தி எதுவுமே தெரியாதுன்னு அதுக்கப்புறம் இவர் ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரிய வந்துச்சு நாங்க ரெண்டு வருஷமா லவ் பண்றோம் எங்க அப்பா உயிரோடு இருக்கும் தான் இவர் ப்ரப்போஸ் பண்ணாரு அப்பா உயிரோட இருக்கும் போதே ரெடினா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டே இருப்பாரு என்னோட அப்பா இருந்த அடுத்த நாளே ரெடின் வந்து என்னோட சோகத்தை போக்கிட்டாரு அப்பதான் நான் இவரை மிஸ் பண்ண முடிவு பண்ண அவர் சிம்பிளா ஒரு ஃபோன் கால் தான் ப்ரப்போஸ் பண்ணாரு அவர் என்ன சொன்னாருன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா நான் உன்னை கல்யாணம் பண்ண விரும்புறேன் நீங்க யோசிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு அவர் இப்படி எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாம ப்ரப்போஸ் பண்ணது ஷாக்கிங்கா இருந்துச்சு தான் ஓகே சொல்ல ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சங்கீதா ரெட்டின் கிங்ஸ்லி கூட ஏற்பட்ட காதலை பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க